அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு பேங்க்கில் வேல்யூவராக எம்பானல் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன் ஆர் சர்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பேன் கார்டு அண்ட் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். செகண்ட் ஒன் குவாலிஃபிகேஷன் பேஸ்டான சர்டிஃபிகேட், அதாவது எஜுகேஷனல் அண்ட் ப்ரொஃபஷனல் அண்ட் வேல்யூவேஷன் பேஸ்டாக நம்ம கலெக்ட் பண்ண சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டு 3 இயர் வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும், அதுக்கான டாக்குமெண்டேஷன் வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம இருந்ததுன்னா அதையும் நம்ம சப்மிட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் லெட்டர் மினிமம் 3 கலெக்ட் பண்ணணும். ஸோ ரெஃபரன்ஸ் லெட்டர் பார்த்தோம் அப்படின்னா பேங்க்லேயோ இல்லை ஃபினான்ஷியல் கம்பெனிலேயோ ஆர் எனி அதர் ப்ரைவேட் கம்பெனிஸ்லேயோ நம்ம ஜாப் கம்ப்ளீட் பண்ண மாதிரி சீனியர் லெவல் மேனேஜர்கிட்ட லெட்டர் ஹெட்டோட நம்ம சைன் வாங்கியிருக்கணும். ஸோ மினிமம் 3 ரெஃபரன்ஸ் லெட்டராவது நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் KYC டாக்குமெண்ட் சொல்லுவோம், அதாவது நோ யுவர் கஸ்டமர் ஆர் நோ யுவர் கிளைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்மளுடைய ஐடென்டிட்டி அண்ட் அட்ரஸ். ஸோ ரெண்டுமே கரெக்டாக இருக்கிற ப்ரூஃப், அதாவது ஓட்டர் ஐடி ஆர் பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் இல்லை ஒரு எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருந்தால் அதுக்கு லாஸ்ட்டு 6 மந்த்துக்கான பில். ஸோ இதான் வந்து நோ யுவர் கிளைண்ட் KYC டாக்குமெண்ட் சொல்லுவோம். ஸோ இதில் ஏதாவது ஒன்று வந்து கம்பல்சரி சப்மிட் பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா RVO சர்டிஃபிகேட். RVO பற்றி நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், ஸோ டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. ஸோ அதாவது ரெஜிஸ்டர் வேல்யூவர் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு ஒரு சம் 15+ இன்ஸ்டியூட் இருக்குது, அந்த இன்ஸ்டியூட்டில் நம்ம வேல்யூவர் கம்ப்ளீட் பண்ண ஒரு மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அந்த சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வேல்யூவர்க்கான அது ஒரு சர்டிஃபிகேட், ஸோ அது வந்து நம்ம கம்பல்சரி வாங்கியிருக்கணும். ஸோ அடுத்து IBBI சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நம்ம RVO சொன்னோம் இல்லையா, ஸோ அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம IBBI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ RVO நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த IBBI பண்ண முடியும். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டும் நம்ம கம்பல்சரி வச்சுருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வெல்த் டேக்ஸ் ஆக்ட், ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டும் நம்ம கம்பல்சரி வச்சுருக்கணும். ஸோ இது எல்லா டாக்குமெண்ட்டும் நம்ம கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்தந்த பேங்க்கில் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபார்ம் அதில் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, ஸோ அது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அதோட இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம அட்டாச் மாதிரி பேங்க்கில் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேங்க்கில் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.